ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் டாபிக். சமையாக பார்க்க போனோம்னா தனுஷ் நல்ல குபேர திரைப்படமும் கமல்ஹாசன் சாரோட தகுல ஃபிலிமும் கிளாஷ் ஆக போகுது அப்படின்ற தகவல் வந்து நீங்கள் சொன்னால் நம்புவீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையாக கிளாஷ் ஆக போகுதுங்க. இது எப்படி இப்படி நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ்னாவோட குபேர திரைப்படம் இந்த வருஷத்தோட எண்டுக்குள்ளே கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆகிடும் அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். அது புக் மைஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2024 குபேர திரைப்படம் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2.7K இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தக்லை ஃபிலிம் வந்து கமல்ஹாசன் சார் ஃபிலிமில், ஸோ அந்த படத்தோட இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.7K இன்ட்ரெஸ்ட் வந்து ரேட் வந்துருக்கு, விச் மீன்ஸ் ராயன்ஸோட கம்மியாக தான் இருக்குது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து. ஆனால் அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்டாரர்ஸ் வந்துருக்காங்க, லைக் வந்து கமல்ஹாசன் சார் மட்டும் இல்லாமல் துல்கர் சல்மான் சார் இருக்கார், அதுக்கப்புறம் எஸ்டிஆர் இருக்கார், அப்புறம் த்ரிஷா மேம் இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி சார் இருக்காங்க. ஸோ பல செலிபிரிட்டிஸ் வந்து தக்லை ஃபிலிமில் வந்து இருக்காங்க. அது வந்து அஷ்வர் லட்சுமி கூட இருக்காங்க. ஸோ இது ஆப்போசிட்டில் வந்து நம்ம குபேர திரைப்படத்தை வந்து பார்த்தீங்கன்னா சேகர் கமலா சார் டேரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்னா, நாகார்ஜுனா சார், அப்புறம் வந்து ராஷ்மிகா மந்தன் மேம், ஸோ பல செலிபிரிட்டி நம்ம சைடில் இருக்காங்க. இதில் வந்து என்னடா ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ரெண்டு படமும் பேன் இண்டியா ஃபிலிமுங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டா சும்மா பயங்கரமாக இருக்கும், லைக் அவஞ்சர்ஸ் என் கேம் மாதிரி இருக்கும். ஏன்னா சேகர் கமலா சார் வந்து பார்த்தீங்கன்னா வெரி டேலண்டட் டேரக்டர் இன் டாலிவுட். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மணிரத்னம் சார் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு உயரத்தை தொட்டவர், ஒரு இயக்குனர். அப்படி இருக்கும்போது ரெண்டு படமும் தேட்டருக்கு வந்துச்சுன்னா நம்ம தாறுமாறாக இருக்கும்ல. ஸோ தக்லை ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த் இல்லை நவம்பர் மந்த் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குபேர திரைப்படம் டிசம்பர் மந்த் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு படம் மிகப்பெரிய ஒரு கிளாஷ் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தக்லை ஃபிலிம் படத்துக்கு வந்து 63 கோடி டிஸ்ட்ரிபியூஷன் ரைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து நம்ம குபேர திரைப்படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 கோடிக்கு மேலே ஆந்திரா தெலுங்கானாவில் மட்டும் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 5 கோடிக்கு மேலே பண்ணியிருக்காங்க. ஸோ படம் இறங்கும்போது இன்னும் பயங்கரமாக வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் சொல்கிறாங்க. ஸோ கன்ஃபார்மாக இதை பற்றி உங்களுக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தனுஷ்னா படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேன் இண்டியா லெவலில் வரப்போகுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்லையும் பார்த்தீங்கன்னா பேன் இண்டியா லெவலில் வருது. இது வந்து நானே ஒருவனுக்கும் நம்ம புன்னியின் செல்வன் பார்த்தோம்ல அதே மாதிரி ஒரு கிளாஷ் தான், மிகப்பெரிய கிளாஷ் பட்ட இந்த டைம் வந்து தனுஷ்னா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர மறுநாடு எடுக்க போகிறப்பல. ஸோ இதை பற்றி உங்களுக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலே மச்சான் பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.